ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 17ல என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இதில் பைனாமியல், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனோட இன்னொரு நேம் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், காஷியன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்கணும்னா, நார்மலாக ஒரு ஃபார்முலா இருக்கும், அது ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும், அது பார்த்துக்கணும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் ஃபார்முலா என்ன, மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒவ்வொருதுக்கும் என்ன, அதாவது பைனாமியல், பாய்சான், காஷன் ஆர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எரரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன, அதுக்கப்புறம் அதில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது, அதை பார்த்துக்கணும். இது இல்லாமல் நம்மளுக்கு பாய்சான், பைனாமியல், காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ், கண்டிஷன்ஸ், ரிமார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையுமே கோ த்ரூ பண்ணிக்கணும், ஏன்னா அதுவும் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஏரியாலாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுக்கணும், ஃபார்முலாஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், ரிமார்க்ஸ் உள்ளது எல்லாமே தரவாக பார்த்துக்கணும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எரரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ இதுதான் டே 17 உடைய ஷெட்யூல்.